மிகப்பெரிய கலைஞர் எல்லாம் நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி விவேக் சார், வைசாமி சந்தான பேர் சார், சிவாஜி சார், தமிழ் சினிமா வந்து இழப்பு சந்திக்கிட்டே இருக்கு. இந்த இழப்பு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மாறின் திருவங்கலாம் சொல்லப்படல, சேதுபதினு நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் நானும் சேதுபதி சார், அதாவது மாறி கொடுத்தவர் விஜய் சூர்யா சார்கிட்ட நியூ படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் விஜய் சூர்யா சாருக்கு அஸ்டண்ட், அவர் நண்பர். மாரிம் சார் என்ன ஒரு பெரிய நல்ல பழக்கம், நான் எளிதில் உணர்ச்சி வசப்படுறது. ஒரு காமெடி சொன்னால் மெடிசனுக்கு சிரிப்பார், அதே சமயத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட அவர் உன் பண்ணால் டக்குனு கோவப்படுவார். ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படுற, பாசமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி பட்டு 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 செலுத்துகிற ஒரு அன்பான மனிதன். எதுவுமே பாசிட்டிவாக ஒரு என்ன நிறைய விஷயம் சொல்லுவார். ரெண்டியா டேரக்ஷன்லாம் ஓகே, அது இருக்கட்டும், நம்மளை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கான், நம்மளை நடிக்கிறாங்க சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கான், அதை விட்டுறக்கூடாது. டேரக்ஷன் வந்தப்போ பண்ணிக்கலாம், தயவு செய்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒரு மாதிரியாக செட்டில்டாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டேன், நீங்கள் ஒரு காமெடி காலத்து ஒரு இல்லைனா போயிட்டீங்க, இதை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க பார்த்துட்டே தான் சொல்லிட்டு இருக்காரு. சமீபத்தில் நானும் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம், அந்த மேரேஜில் வந்து என் கூட போட்டோ எடுக்கிறவங்களை விட அவரோட போட்டோ எடுக்கிறவங்க மிக அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர் ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக எல்லாருடைய மனத்திலையும் நுழைஞ்சிருக்காருன்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மாரியம் சார் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாருங்கிறதா எங்களுக்கு எனக்கு தெரியும் பிரச்சனைலாம். அந்த கஷ்டம்லாம் நீங்கி புது வீடு வாங்கி இன்னொரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறது மாதிரியா அப்படின்னு அவர் சொல்லும்போது இவ்வளோ சீக்கிரம் கடவுளை அவரை கொடுப்போம்னு நினைக்கவே இல்லைங்க. மாரடைப்புன்னு சொல்கிறாங்க, தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் கால நேரம் பார்க்காம வேலை பார்க்குறோம், தப்பான டேட்டுக்கு சாப்பிட்றோம், உடல் பயிற்சி பண்ணுறதில்லை, வாக்கிங் போகிறதில்லை, இந்த பண தேவைகளுக்காக ஓடுறோம், ப்ரெஷர் லைஃப் அனுபவிக்கிறோம். இந்த நடிகனுக்கே வந்து உண்டான நிதியாக போச்சு. இப்போ இந்த நிகழ்வில் பார்த்தாவது மீதி இருக்கிற நம்ம நடிகர்கள் எல்லாம் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தவறான பழக்கங்களுக்கு ஆளாகாமல் என்னால் இவ்வளோ நேரம் தான் ஒதுக்க முடியுமிட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் ஒதுக்கி நடிச்சுட்டு மீதி நேரத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டு எக்ஸசைஸுக்கு செலவழிச்சு நான் வாழ்ந்தாங்க வருவேன். மாரிமுத்து சாருடைய இழப்பு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்லா வந்து இருந்தாரே அவர் போயிட்டாரப்பா அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சிருக்காரு. அந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மிச்சமே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காங்க. அவருடைய ஆன்மா சாத்தியத்தை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சோகமான நாள், எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம். நேற்று நைட்டு கூட நம்ம ஜெயிலர் போகும்போது சாரை பற்றி பேசிக்கிறோம், என் பையன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார், அன்பறிவன் ஒரு படத்தில் நல்ல ஒரு ரோல் பண்ணார், ஒரு அப்பாவாக இருந்தாலும் ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணார். நான் அவரும் ஒன்றா தான் கார் வாங்குவேன், உடம்பு நேசம் கருப்பு கடவுள் வாங்குறீங்கன்னா இல்லை, எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைவ்லியான மனுஷன், மிகப்பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய இழப்பு. ஏன்னா இப்போ சீரியலில் வந்து உச்சத்துக்கு போனார், சினிமாவில் கூட கிடைக்காத அந்த புகழ் வந்து எதிர்நீச்சல் சீரியல் மூலிமா அவர் கிடச்சி ஒரு ஒய்ஃபெல்லாம் இன்டர்வியூ போது ஃபேமிலி எல்லாமே காமிச்சார். இது மிகப்பெரிய இடம், ஒரு அருமையான ஒரு நடிகர், ஒரு சகோதரமான. ஸோ இந்த ஃபேமிலிக்கு தான் அதே போக இன்னொரு நடிப்பு துறையில் இருக்க சீரியல் ஆர்டிஸ்ட்டாகவும் சரி நடிகர்களாகவும் சரி மாதத்துக்கு மூணு வாட்டியாக தான் ஒரு டென்டல் செக்அப் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன எப்போ வரும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. உழைச்சிட்டே இருக்கிறது மாறி வந்து சார், மாடல் சிவாஜி சார் எல்லாமே ரொம்ப ஜெனரல். ஸோ இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபேமிலிக்கு வந்து கடவுள் வந்து பெரிய சக்தி கொடுக்கணும், அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க பையனுக்கும் வந்து நாங்கள் எல்லாம் தெரியவிடுவோம். சோகமான நாள் நான் பார்க்க வந்தது எனக்கு வந்து என்ன மெசேஜ் ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஓகே ஓகே.